ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பஞ்சு பாலக், அது நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. இதை நம்ம பிளான்ச் பண்ணிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த பாலக்கீரை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிச்ச அந்த பாலக்கீரையை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் 4 பச்சை மிளகாய், 1 பெரிய துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு ஸ்கின்னு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 4 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாலக் பியூரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெனஞ்சி வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மேரினேட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா எடுத்து நல்லா ரோல் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டுக்கலாம். இந்த பாலக் வந்து இப்படி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த கலர்னால் அவங்களுக்கு வந்து நல்லா டெம்ட் ஆகும். அவ்வளோ ஹெல்த்தி கூட பாலக். வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நம்ம சப்பாத்தி பூரியா கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா திரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தவாவில் வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் தேவைப்பட்டால் நெய் கூட விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பாலக் சப்பாத்தி ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.